வெல்கம் பேக் டு மூவி மல்டிவர்ஸ். இன்றைக்கி நம்ம சாம் ரைமிஸ் ஸ்பைடர்மேன் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். ஸ்பைடர்மேன் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 பார்க்கறவங்க கமெண்ட்டில் லிங்க்கை பின் பண்ணுறேன், அண்ட் ஆல்சோ மேலே காடல் தரேன், அங்கே பார்த்துருங்க. அந்த ரெண்டு படத்தை பார்த்தா தான் இந்த படம் புரியும். இனிமேல் நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். இவன் தான் பீட்டர் பார்க்கர், உங்கள் ஃப்ரெண்ட்லி நைபரோட ஸ்பைடர்மேன். அது உங்களுக்கு தெரியும். இவனை சிலந்தி கடிச்சா பிறந்து இவனுக்கு எல்லாமே தப்பு தப்பு தான் போணுச்சு. பட் இப்போ மக்களுக்கு இவனை பிடிச்சிருக்குது. சிட்டியில் எல்லாரும் இப்போ பாதுகாப்பாக நிம்மதியாக இருக்காங்க. அங்கிள் பெனுக்கும் இவனை நினச்சி ரொம்ப பெருமையாக இருக்கும். காலேஜுக்கும் என்ன போயிட்டு தான் இருக்கான். கிளாஸ்ல இவன் தான் டாப். என்ன அப்பப்பா பசங்களை இவனை தொல்லை பண்ணிட்டே இருப்பாங்க. குவென் ஸ்டேசின்னு ஒரு புது பொண்ணு இந்த படத்துல இருக்கா. அப்புறத்த வேணே கண்ணடியை வச்சு இவன் கண்ணை கோச வச்சு கையை தூக்க வைக்கிறான். சார் என்ன ஏதாச்சும் டவுட்டான்னு கேட்கறாரு. எம்ஜேக்கும் இவனுக்கும் நடுவில் லவ் ஸ்மூத்தா போயிட்டு இருக்குது. எம்ஜேயோட ஷோவை பாக்கிறதுக்கும் அப்பப்பா போவான். எம்ஜே இப்போ ஒரு பாடகி ஆயிட்டா, அது என் கேர்ள் ஃப்ரெண்டு தான் பெருமையா சொல்றான் இவன். இப்படி இவன் ரசிச்சு பாத்துட்டு இருக்கும்போது அப்படியே மேல பார்த்தா ஹாரி அங்கத்தான் இருக்கான். பீட்டர் பழிவாங்க காத்துட்டு இருக்கான். ஏ ஹாரி, உங்ககிட்ட பேசணும். என்ன, என் அப்பாவை மறுபடியும் சாவுலேருந்து உயிர்ப்பிக்க போறியா? நான் உன் ஃப்ரெண்டு ஹாரி, உன் அப்பாவை பத்தி எனக்கு கவலை இருக்குன்னு சொல்ல சொல்ல அவன் போயிடுறான். ஹாய் பீட்டர், கங்க்ராட்ஸ், நீ அமிச்சு போ, நல்லா இருக்கு. ஹாரி பூ அமிச்சிருக்கான். ஆமா, அவன் எங்க? அவன் கூப்பிட போயிட்டான். உங்க ரெண்டு பேத்துக்கு நடுவில் என்னாச்சு? அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். சரி, நான் எப்படி பண்ணேன்? பயத்துல எனக்கு காலை நடுங்கிடுச்சு. அப்படிலாம் இல்லை, நீ சூப்பரா பண்ண. அப்புறம் என் கைத்தட்டுற சத்தம் கம்மியா கேடுச்சு. அது அக்வாஸ்டிக்ஸ்னால டிஃபிஷன் தான் காரணம். ஒளி அலைகள்ல குரூப்பா ஒன்னாவாம தனித்தனியா போறதுனால தான். நீ எப்பயுமே படிப்பளித்தானா அப்படின்னு கேக்குறா இவன். ஒரு பக்கம் ஹாரியை பார்த்தா அவன் அடுத்த காப்ளினா மாறிட்டான். அந்த மருந்தியை அவனுக்குள்ள செலுத்திட்டு இருக்கான். பீட்ரு எம்ஜேவோ வானத்துல ஷூட்டிங் ஸ்டார்ஸை பார்த்து ஜாலியா ரொமான்ஸ் பண்றாங்க. வாழ்க்கை முழுக்க நான் ஸ்டேஜில் பாடாத நீ ஃப்ரெண்ட் ரோல உட்காந்து பார்க்க எனக்கு ஆசைன்னு சொல்றான் எம்ஜே. நான் கண்டிப்பா பாப்பேன்னு சொல்றான் இவன். நீ என்னை விரும்புறியா? எப்பயுமே நான் உனக்கு ரொம்ப விரும்புவேன் அப்படின்னு இவங்க அன்பை பொழிச்சிட்டு இருக்கும்போது கீழே பார்த்தா ஒரு எரிக்கல் வந்து விழுது. அந்த எரிக்கல்குள்ள இருந்து நம்ம வெனம் வருது. பீட்டர் எம்ஜேவோ அதுக்கப்புறம் அங்கிருந்து புலன் போகும்போது வெனம் இவங்களுக்கு தெரியாம பீட்டர் ஸ்கூட்டர் பின்னாடி ஒட்டிக்கிட்டு அவங்க கூடயே போகுது. ஒரு பக்கம் ஃப்ளிண்ட் மார்க்கோன்னு ஒரு தப்பிச்சு பண்ண ஜெயில் கைதியை காட்டுறாங்க. அவனை போலீஸ்லாம் சேஸ் பண்ணுறாங்க. ஃப்ளிண்ட் ஒரு திருட, அவன் பணத்தை கொள்ளடிக்க காரணமே அவன் பொண்ணுக்கு கேன்சர் இருக்கு. ஸோ அந்த செலவுக்காக தான் அவன் கொள்ளடிக்கிறான். ஆனால் இவன் அனுப்பின பணத்தெல்லாம் இவங்க ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. அந்த பணத்தை இவன் யாருக்கும் தெரியாமல் பொண்ணோட தலைவணி கடையில் வச்சுட்டு கிச்சனில் சாப்பிட போகிறான். அப்போ என் ஒய்ஃப் வந்து, எதுக்கு இங்கே வந்தீங்க? நீங்கள் ஒரு திருடன், நீங்கள் ஒரு கொலகாரன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நான் செஞ்சதுக்கு ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு இவன் சொல்லிருக்கும்போது அங்கே பொண்ணே வந்துடுறான். பொண்ணை இவங்கிட்ட, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாலர் செயின் தரா. எனக்கு பணம் கண்டிப்பாக கிடைக்கும், உன்னை பழையபடி மாற்றுவேன். நான் உன்னை கெட்டவும் கிடையாது, சூழ்நிலை நீ இப்படி மாத்திருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான் போலீஸ் வரவும். இங்கே பீட்டர் ஆண்டோட புது வீட்டுக்கு போய் எம்ஜே கிட்ட நான் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன் கல்யாணம் பண்ண சொல்லி அப்படின்னு சொல்கிறான். அங்கிள் பேர் என்கிட்ட கல்யாணம் பண்ண சொல்லி ப்ரப்போஸ் பண்ணப்போ நாங்கள் ரொம்ப பயந்துட்டோம், ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம், ரொம்ப இளமையாக இருந்தோம். சரின்னு சொன்னீங்களா? சரின்னு சொல்ல ஆசை தான், பட் இல்லைன்னு சொல்லிட்டேன். நானும் தயாராக இல்லை, அவரும் தயாராக இல்லை. அன்பை மட்டும் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்சம் நேரம் எடுக்கிறதுக்கு தன் மனைவியை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு தன்னைத்தானே அர்ப்பணிக்கிறவன் தான் உண்மையான கணவன். அந்த மாதிரி இருப்பியா பீட்டர்? ட்ரை பண்ணுறேன். ப்ரப்போஸ் பண்ணுறதை மட்டும் கரெக்டாக பண்ணிரு. ஏன்னா உன் அங்கிள் பிளான் செஞ்சு கரெக்டாக ப்ரப்போஸ் பண்ணார். ஓ அங்கிள், நீ ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக பீச்சு கூட்டிகிட்டு போய் நம்ம நீந்திக்கிட்டே அந்த தீவுக்கு போகலான்னு சொன்னார். தீவுக்கு போன வாட்டி ஒரு மரத்துக்கடியில் உட்காந்து வானத்தை பார்த்துட்டு இருந்தோம். அப்போ கண்ண முடியுமேன்னு சொன்னார். அப்போ தான் அவர் இந்த மோதிரத்தை காமிச்சார். இதை பார்த்து நான் சூரியன்னு நினச்சேன். ஆகஸ்ட் வந்தால் எங்களுக்கு கல்யாணமே 50 வருஷம் ஆகுது. ஸோ மேரேஜ் எனக்கு ஸ்பெஷலாக பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய மோதிரத்தை கழட்டி தராங்க இவனுக்கு. அந்த மோதிரத்தை வாங்கிக்கிட்டு பீட்டர் சந்தோஷமாக போயிட்டு போது ஹாரி அங்கே வந்துடுறான். ஹாரி இவன் அப்படியே தூக்கிட்டு போய் சண்டை போட ஆரம்பிச்சிடறான். ஏன்னா ஹாரி இப்போ காப்ளினாக மாறிட்டான். இந்த சண்டை செம சூப்பராக இருக்கும். ஏன்னா ஹாரில் அப்படியே பறந்துக்கிட்டே சண்டை போடுவாங்க. பீட்டர் சூட்டு போடாமல் அப்படியே கோட் ஷூட்லேயே சண்டை போடுறான். செமையாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஹாரி, நான் வரது உனக்கு முன்னாடி தெரியல போயிட்டார. சொன்னா கேளு ஹரி, உங்க அப்பாவை நான் கொலை பண்ணல, அவர் என்னை கொலை வந்து அவர் அவரே கொண்டுகிட்டாரு, வாய மூட. அதுக்கப்புறமும் சண்டை கண்டினியூ ஆகுது, செம பயங்கரமா போயிட்டு இருக்குது. இப்படி இவங்க அடிச்சு உடச்சிட்டு சண்டை போடுறாங்க. பீட்டர் கையில இருந்து ஆண்டு கொடுத்த மோதிரம் வர நழுவிருச்சு. அதை வெப்பீட்டு பிடிக்கலாம்னு போகும்போது ஹாரி வர நிறுத்திட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் ஹாரியை அவன் தூக்கி வீசிட்டு வேகமா வெப்பீட்டு அந்த மோதிரத்தை பிடிக்க போறான். ஹாரி அப்பயும் விடாம கிளைடர் வச்சு பீட்டர் அடிக்கிறான். நல்லவளை அந்த மோதிரத்தை பிடிச்சிட்டான். மோதிரத்தை எடுத்து ஓடி பீட்டர் அங்கிருந்து வேகமா ஓடி வெப்பீட்டு ஸ்விங் பண்ணிட்டே போறான். ஹாரி சேஸ் பண்ணிட்டே வரான் பின்னாடி. இவங்க கிட்ட இருந்து தப்பிக்க ஒரு சந்துக்குள்ள போயலான்னு பார்த்தா அந்த சந்துக்குள்ளையும் பூந்து சேஸ் பண்றான். நான் என்ன இங்க தான் இருக்கேன் பீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி வச்சு விட்டு விட்டு வெட்ட பாக்கறான். நல்லவளை பீட்டர் மிஸ் ஆயிடுறான். ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஷார்ப்பா ஒண்ணு வரல, அதை வர தூக்கி வீசிடுறான். அதை பார்த்தாலே இவனுக்கு பிடிக்காது. அது வரை இவனை சேஸ் பண்ணுது. அதெல்லாம் நிறைய வருது. அதுங்க இவன் அறுக்க பாக்குது. இவன் அப்படியே திரும்பி ஸ்விங் பண்ணிக்கிட்டு ஹாரி மேலேயே கொஞ்சம் படுற மாதிரி பண்ணிடுறான். அப்புறம் மீதி வந்ததுங்களை வெப்ப விட்டு கொஞ்சம் தாக்கியோ ஒன்னு இன்னொன்று மேல படுற மாதிரி தாக்கியோ அழிச்சிடுறான். லாஸ்டா பீட்டர் வெப்ப இழுத்து பிடிச்சி ஹாரியை தள்ளி விட்டுறான். ஹாரி அடிப்பட்டு கீழே விழுந்துடுறான். அப்புறம் ஹாரிக்கு என்னாச்சுன்னு பார்த்தா ஹாரிக்கு பேச்சு மூச்சியே காணும். பீட்டர் ஹாரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறான். ஒரு பக்கம் அந்த திருடன் ஃப்ளிண்ட்டை போலீஸ்லாம் சேஸ் பண்ணுறாங்க. நாயெல்லாம் கடிக்க வந்தால் இவன் அடிச்சு போட்டுட்டு பார்ட்டிகல் ஃபிசிக்ஸ் டெஸ்ட் ஃபெசிலிட்டிக்குள்ளே தப்பிச்சு போகிறான். அங்கே சயின்டிஸ்ட்லாம் பார்ட்டிகல் ஆக்சிலேட்டர் வச்சு டெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க. சிலிக்கான் மாஸில் மாற்றம் ஏற்படுது. அது ஏதாச்சும் பறவையாக இருக்கும், அது பறந்து போயிடும். இனிஷியேட்டிங் டி மாலிகுலரைசேஷன் சொல்லிட்டு அந்த ஆக்சிலேட்டர் ஆன் பண்ணிடுறாங்க இவங்க ஒரு தெரியாமல். ஸோ ஃப்ளிண்ட் அந்த ஆக்சிலேட்டருக்குள்ளே மாட்டிட்டான். தப்பிச்சு போக முடியல, அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக சுற்றுது. அந்த மிஷின் சுத்த சுத்த அங்கேருந்த குட்டி குட்டி மணல் பாகங்கள்லாம் என் உடம்புக்குள்ளே போக ஆரம்பிச்சு இவனுக்கு
தனக்குள்ள சில பல மாற்றங்களை ஏற்படுத்தி இவனையும் மண்ணாக்கிருச்சு. இப்போ இவன் மண்ணோட மண்ணா பறந்து போக ஆரம்பிச்சிட்டான். ஃப்ளென்ட்டுடைய மொத்த உடம்புமே கரைஞ்சி அவன் காணாம போயிடுறான். போலீஸ் வந்து பார்த்தா அங்கே வெறும் மண்ணுதான் இருக்கு. ஹாஸ்பிட்டலில் இங்கே டாக்டர்லாம் போராடி ஹாரியை காப்பாற்றிடுறாங்க. ஆனால் அவனுடைய நினைவுகள்லாம் போயிடுச்சு. இப்போ ஷார்ட் டைம் மெமரி, ரீசெண்டாக நடந்த சம்பவங்கள் எதுவுமே ஹாரிக்கு ஞாபகம் இருக்காது. நிரந்தரமாவா காலம்தான் அதுக்கு பதில் சொல்லணும். ஹே பீட்டர், ஏதோ வண்டி மோதி எனக்கு விபத்தாயிடுச்சின்னு டாக்டர் சொன்னார். எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. எங்கள் அப்பாவும் இறந்து போய்தான் சொல்கிறாங்க. எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. பல காலம் பின்னோக்கி போன மாதிரி இருக்குது. சொல்லப்போனால் இப்போ தான் வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்குது. நீ திரும்ப வந்தது சந்தோஷம் ஹாரி. ஹே, அவன் நல்லா தான் இருக்கா? அவங்ககிட்ட நல்லா பேசுகிறான். ஆமாம், உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்காக என் வாழ்க்கையவே தருவேன். இப்போ தான் ஃப்ளின்ட்டுக்கு என்னாச்சுன்னு காட்டுறாங்க. மணல் பாகங்கள்லாம் கொஞ்சமாக உருண்டு வந்து ஒட்டி ஃப்ளின்ட்டுடைய உருவம் மெல்ல வருது. ஏன்னா ஃப்ளின்ட் இப்போ சாண்டு மேன், மணல் மனிதன் ஆகிட்டான். ஃப்ளின்ட்டுடைய பொண்ணு கொடுத்தா டாலர் செயினும் அங்கே தான் இருக்குது. அதை எடுக்க ட்ரை பண்ணுறான். எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது. அப்புறம் பவர்ஸை கண்ட்ரோல் பண்ணி அதை எடுத்துடுறான். இவன் பொண்ணுடைய மருத்துவ செலவுக்காக கண்டிப்பாக திரும்ப கொள்ளடிக்கிறதுக்கு போவான். இவன் பீட்டர் எம்ஜேக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் புக் பண்ணியிருக்கான். அப்போ அங்கே எம்ஜே வரான் இவன் வீட்டுக்கு. இவன் வீட்டு கதை வேறு ஸ்டக்காயிருச்சு. ஒவ்வொரு டைமும் கஷ்டப்பட திறக்க வேண்டியதாக இருக்குது. என் ஷோக்கு ரிவ்யூ ரொம்ப மோசமாக கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு என்னை பிடிக்கவே இல்லை. இளமையான மிஸ் வாட்ஸன் அழகானவங்க தான். ஆனால் அவங்களுடைய குட்டி குரல் ஃபஸ்ட்டு ரோவை தாண்ட மாட்டேதுன்னு போட்டிருக்காங்க. எனக்கு நல்லா கெடுச்சு, நீ ஃபஸ்ட்டு ரோலில் இருந்த. கிரிட்டிக்னா அப்படித்தான், ஸ்பைடர்மேனே ஆரம்பத்தில் தாக்கினாங்க. இது உன்னை பற்றி இல்லை, என்னை பற்றி, என் கரியரை பற்றி. இது ஏதோ எங்கள் அப்பாவே எழுதுன மாதிரி இருக்குன்னு எம்ஜே சொல்லிருக்கும் போது ரேடியோவில் போலீஸ்லாம் ஒரு இடத்துக்கு வர சொல்கிறாங்க. ஸ்பைடர்மேனுக்கு வேலை வந்துருச்சு. போய் அவங்கள பிடி டைகர் அப்படின்னு சொல்லையா? ஐம் சாரின்னு சொல்லிட்டு இவனை கிளம்பிடுறான். வேணாம் அங்கத்தான் இருக்குது, யாருக்கும் தெரியாமல் ஒழிச்சிட்டு இருக்கு. போலீஸ் எது கூப்பிட்டாங்கன்னா ஒரு கிரேன் ரிப்பேர் ஆயிடுச்சு, ஒரு பில்டிங் இடிக்க போயிட்டுருக்குது. அந்த பில்டிங்குள்ளே தான் குவென் ஸ்டேசி இருக்கா. மாடலிங்க்கு ஃபோட்டோகிராஃப் எடுத்துட்டுருக்காங்க. என்னது இது, பேக்ரவுண்டில் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணதுன்னு போய் பார்த்தா அந்த கிரேன் நகர்ந்து ஒரு இரும்பு இந்த பில்டிங்கை அடிச்சு நொறுக்கிட்டு இருக்குது. கேப்டன், கிரேனை ஷட் டவுன் பண்ண முடியல, அந்த பிளாக்கில் பவரை கட் பண்ணுங்க. அந்த கிரேன் வேற போயிட்டு இப்போ திரும்ப வந்து பில்டிங்கை அடிச்சு நொறுக்குது. மறுபடியும் குவென் ஸ்டேசி மாட்டிட்டு தொங்குறா அதனால. அட கடவுள், அது குவென். இது கேட்டு கேப்டனுக்கு பகீர்ன்னு இருக்குது. ஏன்னா கேப்டன் பொண்ணு தான் குவென். ஆமா, நீ யாரு? நான் ப்ராக் சார், எட்வர்ட் ப்ராக் ஜூனியர். டெய்லி பியூகோல வேலை செய்கிறேன். அப்புறம் உங்கள் பொண்ணை டேட்டிங் பண்ணுறேன். குவென் இப்போ விலை போறா. அப்போ ஸ்பைடர்மேனே வந்துட்டான் காப்பாத்துறதுக்கு. அந்த கிரேன் மறுபடியும் பில்டிங்கை இடிக்கும் போது கிரிப்பு மிஸ் ஆகி குவென் விழுந்துறா. இப்போ ஸ்பைடர்மேன் வேகமாக போகிறான். அந்த கிரேனுக்குள்ளே பூந்து வழியில் வந்த தடங்கள்லாம் தாண்டி அப்படியே குவென்னை காப்பாற்றிடுறான். உங்களுக்கு ஒன்றும் ஆகல? இல்லை, எதுவும் ஆகலை. ஏ ஸ்பைடி, அப்படியே டெய்லி பியூகோலுக்காக ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். தேங்க் காட், உனக்கு ஒன்றும் ஆகல சொல்லலாம். என்னை ஃபோட்டோ எடுக்க ஏற்கனவே ஒருத்தர் இருக்கா? இல்லை, யார் பார்க்குறா? அவர் கற்றுக்குட்டி. இது நமக்குள்ளேயே இருக்கட்டும், இனிமேல் நானே உனக்கு ஃபோட்டோ எடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்கிறான். ஸ்பைடர்மேன் அங்கேருந்து கிளம்பிடுறான். சார், நம்ம பேப்பர் நல்லா தான் போயிட்டுருக்குது. ஆனால் நியூயார்க் டைம்ஸ், டெய்லி நியூஸ், போஸ்ட், மற்ற சின்ன பேப்பர்ஸை விட கொஞ்சம் கம்மியாக சீக்கிரம் சொல்ல. என்ன உங்கள் பிபி பாருங்க மிஸ்டர் ஜேம்சன், உங்கள் வைஃப் அவங்களை கோவப்பட வேணான்னு சொன்னாங்க. நீ அவகிட்ட போய் சொல்ல. ஆ, கோவப்படக்கூடாது. தேங்க்யூ. மறுபடியும் என்ன, மாத்திரை சாப்பிடுங்க? அதில்ல இதா? ஆமாம். இப்போ என்ன, நிறையா தண்ணி குடிங்க. தேங்க்யூ. டாடா டாடா டாட்டா, அவர் கொஞ்சம் பிஸியாக இருக்கார். ஏண்டா இதெல்லாம் ஒரு யோசனையாக வெளியே போடா பிபி. ஹே, அவருக்கு தெரியாமல் உள்ள போத. யார் இவன்? போன வாரம் வேலை கெடுத்தமே ஃப்ரீலான்ஸா? ப்ராக் சார், எட்வர்ட் ப்ராக் ஜூனியர். உங்கள் சட்டை சூப்பர். இருந்தால் அங்கே ஸ்பைடர்மேன் ஃபோட்டோ. ஹே பீட், உனக்கு போட்டியாக ஒருத்த வந்திருக்கான் பார்க்கார். ஏன் இவ்வளோ லேட்டு? பர்க்னர் இருப்பார், இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டான். ப்ராக் சார், எட்வர்ட் ப்ராக் ஜூனியர். இந்தாங்க சார் ஸ்பைடர்மேன் ஃபோட்டோ. ஸ்பாட்டில் உனி நான் பார்க்கவே இல்லையே. கம்பத்து மேலே ஏறி நின்று கஷ்டப்பட்டு ஃபோட்டோ எடுத்தேன். பட் எட்வர்ட் கொடுத்த ஃபோட்டோ தான் சீப்பாகவும் பெட்டராகவும் இருக்குன்னு சொல்லிட்டு எட்வர்ட் ஃபோட்டோ வாங்கி 50 பக்கம் அவனுக்கு கொடுத்துட்றாங்க. இதுக்கு எதுக்கு கஷ்டப்பட்டு கம்பத்தில் ஏறி? நோ ஃப்ரெண்ட்ஸ், லைட்டிங், கம்போஷன், ட்ராமா பொறுத்து தான் இது வரும். சார், சின்னதாக ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். எனக்கு நிறைய கனவுகள், கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா. உங்களை மாதிரி பெரிய ஆள் கூட வேலை செய்கிறது எனக்கு புண்ணியம். அந்த ஜான்சன் வேலையை விட்டு போயிட்டால துரத்துட்டீங்க. ஆனால் நான் உங்களுக்கு ரொம்ப காலமாக ஃபோட்டோ கொடுத்துட்ருக்கேன், வேலை இருந்தால் அனுப்பிடுங்க. பீட்டர் சொல்கிறது சரிதான். பீட்டர் நம்ம கூட வருஷ கணக்காக இருக்கான். உனக்கும் வேலை வேணும், இவனுக்கும் வேலை வேணும். எனக்கு என்ன வேணும்னு யாராச்சும் கேட்டிங்களா? எனக்கு தெரியும் சார், வாய்முடு. அந்த ஸ்பைடர்மேன் திருடுறதை யார் ஃபோட்டோ எடுத்து கொண்டு வரீங்களோ அவங்களுக்கு தான் வேலை. ஓகே பாஸ், கண்டிப்பாக உனக்கு அந்த ஃபோட்டோ கிடைக்காது. பார்க்கத்தானே போகிறேன். கேப்டனுடைய பொண்ணு குவென்னை காப்பாற்றினதுக்காக ஸ்பைடர்மேனுக்கு சிட்டியுடைய சாவி தரப்போகிறாங்க விழா வச்சு. ஒரு நபரால் இவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியுது பாத்தியா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டான்லி சொல்லிட்டு போகிறாரு. இப்போ தான் ஹாரியை காட்டுறாங்க. ஹாரிக்கு பீட்டர் ஒரு பேஸ்கெட் பாலை கிஃப்டாக தரான். ஹாரிக்கு சுத்தமாக எதுவுமே ஞாபகமே இல்லை. ஸோ ஜாலியாக இருக்கான். பீட்டர் ஹாஸ்பண்ட் டெட் பாடியை வச்ச பெட் அங்கே தான் இருக்குது. அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஹைஸ்கூலில் எங்கள் அப்பா என்னை பாராட்டினாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு? அவர் நீ நினச்சி பெருமைப்பட்டார். சரி வா, சாப்பிட போகலான்னு சொல்லி அவன் பாலை தூக்கி போகிறான். பாலையும் பிடிச்சிட்றான், விழுந்த வேசையும் பிடிச்சிட்றான். ஏன்னா அந்த மருந்துடைய சக்தியும் உடம்புக்குள்ளே இன்னமும் இருக்குது. ஒரு பக்கம் எம்ஜே ஷோக்கு போய் பார்த்தா அங்கே வேற ஒரு பொண்ணு இருக்கா. ஏன்னா நெகட்டிவ் ரிவ்யூ வந்ததால் இவளை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. இந்த சோகத்திலேயே வெளிவந்து பார்த்தா ஸ்பைடர்மேன் எல்லோரும் பாராட்டுறாங்க. இவளுக்கு லைட்டாக பொறாமையாக இருக்குது. ஸ்பைடர்மேனுக்கு சாவி கொடுக்குற விழா வந்துருச்சு. எல்லாரும் உற்சாகமாக ஸ்பைடி ஸ்பைடின்னு கத்துறாங்க. பீட்டர் பார்க்கருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இவன் இப்படி சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து எம்ஜே இவளுக்கு வேலை பண்ண விஷயத்தை இவங்ககிட்ட சொல்லவே இல்லை. ஃப்ளின்டோ எங்கே தான் பக்கத்தில் இருக்கான். போலீஸாரும் அவனை பார்த்துறாங்களா? ஸோ ஒரு ட்ரக்குக்குள்ளே இருக்கிற மண்ணுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிறான். எங்கே இருக்கான் போலீஸ் டேட வரும்போது அவங்களெல்லாம் தாக்கிட்டு சாண்டுமேனாக மாறிட்டான். மொத்த மண்ணையும் கூட்டி பெருசாகிட்டான். போலீஸ் அவனை ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. கடைசியாக மணல் புயல் மாதிரி வீசு எல்லாத்தையும் தாக்கிட்டு காத்துற காத்தாங்கிருந்து பறந்து போயிடுறான்.
அந்த விழாவை இங்க ஆரம்பிச்சிருச்சு. கவர்னர் ஸ்பைடர்மேனை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்கான். ஹாரி அங்க வரா எம்ஜே கிட்ட, ஆமா ஏதோ நீ ஷோல நடிக்கிறேன்னு கேள்விப்படுறேன்னு கேட்டதுக்கு, ஆமா நீ கூட அதை பார்க்க அடிக்கடி வருவானா என் வேலையை தூக்கிட்டாங்கன்னு சொல்றான். பேராஷூட்ல இருந்து நீங்க விழுந்தாலோ, உங்க கடை திருட்டு போனாலோ, உங்க வீடு பத்திக்கிட்டு எரிஞ்சாலோ உங்களை யாரு காப்பாத்துவா? ஸ்பைடர்மேன். எல்லாரும் நீ விரும்புறாங்க. இப்ப வருதோ ஒன் அண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்லி நைபரோட ஸ்பைடர்மேன். ஊருக்குள்ள எங்க பார்த்தாலும் இவங்க கிஸ் பண்ணதை தான் போட்டிருக்காங்க. ஒரே கோமா இருக்குது எம்ஜேக்கு இதை பார்த்தா. போஸ்வா லெசிலோ ரிசர்வேஷியா? சாரி புரியல, இது ஃப்ரெஞ்சு ரெஸ்டாரண்ட். என் பேர் பீட்டர் பார்க்கர். ரெண்டு பேத்துக்கு டேபிள் புக் பண்ணியிருக்கீங்க. பெக்கர்? பெக்கர் இல்லை சார், பார்க்கர். அத்தான் நானும் சொன்னேன் பெக்கர். சார் எனக்கு ஒரு ஸ்பெஷல் ரிக்வஸ்ட் இருக்கு. என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு நான் ப்ரப்போஸ் பண்ணும், ஸோ இந்த மோதிரத்தை ட்ரிங்க்ஸ்குள்ளே போட்டுடுறேன். அதே தான், நான் சிக்னல் தரும்போது எடுத்துருவாங்க, அப்படியே இந்த மியூசிக் நோட்ஸையும் வாசிக்க சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போசலுக்கு எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணிட்டான். எம்ஜே அவங்க வந்துட்டா. உன் பட்ஜெட்டுக்கு இந்த இடம் கரெக்டாக இருக்குமா? ஸ்பெஷலாக எப்பயாச்சும் தானே இந்த மாதிரி பண்ண முடியும். அந்த நிலமையில் நான் இப்போ இல்லைன்னு சொல்கிறேன். இவ வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே தான் பிரச்சனை வரும். ஸ்பைடர்மேனை பார்த்து கூட தான் எல்லோரும் பயந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஸ்பைடர்மேன் புகழ பாட ஆரம்பிச்சிட்டான். அப்போ அங்கே கவர்னர் ஆயவன் ஹாய்னு கை காட்டுவோம். அந்த ப்ரொப்போசல் வர எடுத்துட்டு வராங்க. இவன் இப்போ இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சுட்றான். டாக்டர் கார்னர்ஸ் கிளாஸில் இவங்க ரெண்டு பேர் தான் லேப் பார்ட்னர்ஸ். ஸோ மேலே கை போட்டு பேசிகிட்டு இருக்கா. பீட்டு, நானும் ஸ்பைடர்மேனு முத்தம் கொடுத்த ஃபோட்டோ எடுத்தியா, அதை கிளாஸுக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இவன் போயிடுறான். இவன் போகும்போது டாட்டா வச்சா மறுபடியும் அந்த ப்ரொப்போசல் எடுத்துகிட்டு வராங்க. இல்லை இல்லை வேணாம்னு சொல்கிறான். இப்போ இல்லைன்னு சொல்கிறான். ஏன் சயின்ஸ் கிளாஸில் வருப்பா, அவளுக்கு அவளுக்கு சயின்ஸ் வராது. இவளை பற்றி நீ சொல்லவே இல்லை. உன் லேப் பார்ட்னர் மேலே கை போட்டு பேசுகிறா. நீ என் உயிரை காப்பாத்திருக்க, ஸ்பைடர்மேனுக்கு சாவியும் கிஸும் கொடுத்துருக்கா, எப்படி மறப்பனியே? நீ அவளுக்கு கிஸ் கொடுக்கும்போது நீ என்ன ஸ்பைடர்மேனா இல்லை பீட்டர் பார்க்கரா இருந்தியா? அவள் சாதாரண கிளாஸில் உள்ள பொண்ணு அமிச்சு இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு வந்துருச்சு போயிடுறா. ஸோ அந்த ப்ரொப்போசல் பிளானே வேஸ்ட் ஆயிடுச்சு. மறுபடியும் அந்த மோதிரத்தை எடுத்துக்கிறான். அடுத்த நாள் காலையில் எம்ஜே கால் பண்ணி வாய்ஸ் மெசேஜ் மூலமா ஃபோன் எடு அப்படின்னு சொல்கிறான். பட் இவன் கரெக்டாக எடுக்க போகிற டைமில் இவன் ஓகே பாய்னு சொல்லி வச்சிடறான். இவன் ஃபோனை வச்சோடி ஃபோன் ரிங் ஆகுது. யாருன்னு பார்த்தா கவர்னர் அப்பா ஸ்டேஷனுக்கு வர சொல்லியிருக்காரு. உன் அங்கிள் பென்னை கொண்டது இவன் கிடையாது, அது இவன் தான் சொல்லி ஃப்ளின்ட்டோட ஃபோட்டோவை காட்டுறாரு. ஃப்ளின்ட் மார்க்கோ ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஜெயிலில் தப்பிச்சு போயிட்டான். அவன் செஞ்ச கொலையை அவன் செல்மேட்டு கிட்ட சொல்லி கன்ஃபர்ஸ் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் சம்பவத்தை கண்ணில் பார்த்த ரெண்டு ஆதாரங்களும் இருக்காங்க. ஸோ பீட்டர் இப்போ அங்கிள் எப்படி செத்துருப்பாருன்னு யோசிச்சு பார்க்குறான். அங்கிளை இவன் கார்லேருந்து தள்ளி விட்டு சுடுற மாதிரி யோசிச்சு பார்க்குறான். இதை யோசிச்சு பார்த்து இவனுக்கு கண்ணு தனியாக வந்துருச்சு. கொஞ்சம் பொறுமையாக காத்துருங்க, நாங்கள் எங்கள் வேலையை செஞ்சு கரெக்டாக அவனை பிடிச்சிடறோம். இல்லை நீங்கள் உங்கள் வேலையை செய்யவே இல்லை. அங்கிள் சாவது என் கண்ணால் பார்த்தேன். தப்பான ஒருத்தனை சேஸ் பண்ணி போயிருக்கீங்க, இப்போ ரெண்டு வருஷம் கழிச்சு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக வீட்டுக்கு போய் போலீஸ் யாராச்சும் இவனை பற்றி ரேடியோவில் சொல்கிறாங்களான்னு கேட்டுகிட்டே இருக்கிறான். அப்போ அங்கே எம்ஜே வரா, நேற்று நடந்த விஷயத்தை பற்றி கொஞ்சம் பேசணும்னு சொல்கிறான். ஆண்ட்டு சொன்னாங்க அவனை பற்றி கவலையாக இருக்குது, முட்டாள்தனமாக எதுவும் செஞ்சிடாத பீட்டர். இது என் அங்கிளுக்கு கொண்டு நான் கண்டுபிடிக்கிறத பற்றி சொல்கிறேன். அந்த ரேடியோ கொஞ்சம் ஆஃப் பண்ணுறியா, உனக்கு உதவி செய்ய தான் நான் வந்திருக்கேன். ஓ அப்படியா, தேங்க்யூ. எனக்கு உதவி தேவையில்லை. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் எப்பயாச்சும் உதவி தேவைப்படும் பீட்டர். அது ஸ்பைடர்மேன் கூட சரி அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜே போயிடுறா. பீட்டர் மறுபடியும் ரேடியோல ஃப்ளின்ட்டை தாட ஆரம்பிச்சிட்டான். ஸ்பைடர் சூட்டு போட்டு ரெடியாக இருக்கான் ஃப்ளிண்டை பற்றி சொன்னால் போகலான்ட்டு. பட் ரொம்ப நேரமாக ரேடியோ கேட்டு ஃப்ளிண்டை பற்றி சொல்லவே இல்லை. தூங்கலான்னு பார்த்தா கூட இவன் மண்டைக்குள்ள ஃப்ளிண்ட் அங்கிளை கொலை பண்ணத்தான் ஞாபகத்துக்கு வருது. இப்போ தான் வேணம் என்ட்ரி கொடுக்குது. பீட்டருக்கே தெரியாமல் பீட்டர் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுது. இவன் மேலே ஃபுல்லாக பரவுது. கடைசியாக இவனை முழுக்க ஆக்கிரமிச்சிருச்சு. நான் எங்கே இருக்கேன்னு பீட்டர் முழிச்சு பார்த்தா இவன் மேலே ஃபுல்லாக அச்சசல் ஸ்பைடர் சூட்டு மாதிரியே மாறிடுச்சு வேணம். இது ரொம்ப அற்புதமாக இருக்குன்னு சொல்லி இவன் புது சக்திகளை டெஸ்ட் பண்ணி பார்க்குறான். முன்னிருந்ததை விட இவனுக்கு பல மடங்கு சக்திகள் அதிகமாகிடுச்சு. இப்போ இந்த வனமுடைய சாம்பிளை கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் டாக்டர் கார்னர்ஸ் கிட்ட ரிசர்ச் பண்ண சொல்கிறான். நான் ஃபிசிஸ்ட் பயாலஜிஸ்ட் இல்லை, எதுவாக இருந்தாலும் டெஸ்ட் பண்ணி தான் சொல்ல முடியும்னு அவர் சொல்கிறார். இதுக்கு நீ பிடிச்சிருக்குதே போல பீட்டர், இதை பக்கத்தில் விட்டுறாத. ஏன்னா இது ஒரு ஒட்டுணி மாதிரி தான் தெரியுது. பொதுவாக ஒட்டுணிகள் வாழ்கிறதுக்கு ஹோஸ்ட் தேவைப்படுது. ரொம்ப ஒட்டி போயிடுச்சுன்னா பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் என் வீட்டுக்கு வந்த ரேடியோவில் மணல் புயல் வந்திருக்கு, பேங்கை கொள்ளடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது ஃப்ளிண்ட் தான். ஸோ பீட்டர் இப்போ பழிவாங்க கிளம்பிட்டான். ஸ்பைடர்மேன் ஷூட்டை போகிறதுக்கு பல இந்த வெனம் ஷூட்டை போட்டு போயிடுறான். ஃப்ளிண்ட் இப்போ ஒரு பாதாள சல்லடைக்குள்ளே தான் தப்பிச்சு போகிறான். அந்த சல்லடை அப்படியே உடச்சிருக்கிறான். வாவ், அந்த பீட்டரை தோக்கடிக்கிறதுக்கு இது போதுமே. ஸ்பைடர்மேன் ஒரு ஸ்டில்லு கூட இவன் கேமராவே பிடிங்கி உடச்சிட்றான். ஃப்ளிண்ட் சாண்ட்மேனும் உள்ள தான் இருக்கா. இனிமேல் என்ன சண்டை தான், அந்த சண்டை வேறு லெவலில் இருக்கும். பென் பார்க்கர் நான் இருக்குதா, ஒரு வயசானவரை துடிக்க துடிக்க கொன்னியே.
அதில் உனக்கு என்ன சம்மந்தம், எல்லாமே தான் அப்படின்னு சொல்லி சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். போன டைம் வரும்போது சாண்ட்மேன் ஸ்பைடர்மேனை ஈஸியாக அடிச்சு போட்டான், பட் இந்த டைம் முடியாது. ஏன்னா ஸ்பைடர்மேன் கிட்ட இப்போ இருக்கிறது வனம் ஷூட், இப்போ அவன் பிளாக் ஸ்பைடர்மேன். ஸோ வெறித்தனம் கலந்த வேற லெவல் ஃபைட்டாக போயிட்டு இருக்குது. பக்கத்தில் வர அங்கேயும் ட்ரெயின் போது அதில் முட்டி மூத்துக்கிட்டு சண்டை போடுறாங்க. இப்போதான் சாண்ட்மேனுடைய வீக்னஸை ஸ்பைடர்மேன் கண்டுபிடிக்கிறான். அது தண்ணி தான், தண்ணி படவும் கெட்டியாகி விளறான். இவன் இதை கண்டுபிடிச்சோடி ஒரு பெரிய தண்ணி பைப்பை உடைக்க ஆரம்பிச்சிட்டான் ஸ்பைடர்மேன். அந்த பைப்போட நட்டு கழுட கழுட அவனுக்கு திக்கு திக்குன்னு இருக்குது. கடைசியாக பைப் உடஞ்சி தண்ணியெல்லாம் வந்து மொத்தமாக அடிச்சுட்டு போகுது. எவ்வளோ தண்ணி வருவோம் சாண்ட்மேனு கரைஞ்சி காலி ஆயிடும். பீட்டரோட கேரக்டரே இப்போ மாறுது, ஹேர் ஸ்டைலை மாற்றிட்டு போகிறான். வாடகை இப்போ இல்லை, வாடகை இல்லாமல் ஓசையில் தங்குறையா, என்னை தனியாக விடுங்க. அப்போ என் வாடகையை கூட இந்த வீணா போன கதவை சரி பண்ண, அப்போ தான் வாடகை தருவேன் அப்படின்னு சொல்லி அவன் கோமா போயிடுறான். இவன் நல்ல பையன் தான், ஏதோ பிரச்சனையில் மாட்டிட்டான் போல. இப்போதான் பீட்டருக்கு புரியுது இவன் கோவப்படுறதுக்கு காரணம் இந்த வெனம் சூட்டு தான். ஸோ அதை கழட்டி வச்சிடறான். அடுத்த நாள் பீட்டர் ஆண்டுமே கிட்ட போய் நம்ம அங்கிளை கொண்டவனே ஸ்பைடர்மேன் கொண்டுட்டாரு அப்படின்னு சொல்கிறான். இத்தனை நைட்டு ஸ்பைடர்மேனா, ஸ்பைடர்மேன் மக்களை கொல்ல மாட்டாரு, என்ன சொல்கிற நீ? இல்லை இப்படி சொன்னால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்கன்னு நினச்சேன். அவன் செத்தாலும் அது அவனுக்கு ஏற்ற சாவுத்தானே. ஒருத்தர் வாழணுமா சாவணுமாங்கிறத நாம் முடிவு பண்ணக்கூடாது. அங்கிள் பென் நமக்கு பிடிச்ச ஒருத்தான், ஆனால் நம்ம மனசில் ஒரு செகண்டு பழி உணர்வு வச்சிருந்தா கூட அங்களுக்கு பிடிக்காது. அது விஷயம் மாதிரி உன்னையவே முழுக்க ஆக்கிரமிச்சிடும். உனக்கே தெரியாது மாதிரி உன்னை வேற எதுவாக மாத்திடும். ஒரு பக்கம் எம்ஜே வேற வழி இல்லாம ஒரு பார்ல பாடகியா வேலைக்கு சேர்ந்துடுறான். இப்ப இவளுக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லாதனால ஹாரிக்கு கால் பண்ணி நான் உன்னை பார்க்கணும்னு சொல்றான். பெர்னார்டு, நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க, சாப்பாடு தயார் பண்ணுங்க. பீட்டர் இங்க எம்ஜே கால் பண்ணி என்ன சொல்லலாம்னு யோசிக்கிறான். ஆரஞ்சு வேணுமா? இல்ல சார், நேற்று நடந்ததுக்கு சாரி, நான் உங்ககிட்ட கத்திருக்க கூடாது. ரைட்டு விடு, சாரிக்கு பதிலாக எனக்கு பீஸா கூட வாங்கி கொடு. போன்ல எதுவும் பிரச்சனை இல்லையே. இல்ல நான் என்ன பேசலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அது ஒரு பொண்ணா இருந்தா நீ ஒரு நல்ல பொண்ணு, நான் ஒரு நல்ல பையன் சொல்லு. ஹாய் பீட்டர், மேரேஜேனா? அதுவும் வேலை இல்லை, நீ உள்ள போ. மறக்காம கால் பண்ணிடுற அவளுக்கு பீட்டர். எம்ஜே இங்கே ஹாரி வீட்டுக்கு போறா. ரெண்டு பேரும் சேர்ந்து ஜாலியாக சமையல் பண்றாங்க. மியூசிக் வேற ஓடுதா, ஸோ டான்ஸ் ஆடிக்கிட்டே சமையல் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஹாரி அவன் சின்ன வயசுல எழுதின ட்ராமாலாம் காட்டுறான். இதை பார்த்து இவங்க சிரிச்சுட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ரொமான்ஸ் பண்ற அளவுக்கு வந்துடுறாங்க. ஆனால் எம்ஜேவே சாரின்னு சொல்லிட்டு போயிடுறா. நான் வீணா பீட்டர் தான் லவ் பண்றான். காரியத்தை விட்டு தள்ளி போயிட்ட போல. இப்போதான் ஹாரிக்கு பழைய நினைவுகள்லாம் வருது. என்னை ஞாபகம் இருக்குதா? ஆமாம், ஞாபகம் இருக்குதுப்பா. அவளை பற்றி, பீட்டர் பற்றி, எல்லாத்த பற்றி நான் சொன்னது சரிதான். உனக்கு என்ன செய்யணும்னு தெரியும். அவனை துடிக்கவே அவன் சத்தரலாம் நினைக்கணும். அவன் மனசை ஃபஸ்ட் அட்டாக் பண்ண. எம்ஜே வீட்டுக்கு வந்தால் பீட்டரோட வாய்ஸ் கால் வருது. அப்போ ஹாரி உடச்சிக்கிட்டு வந்து, பீட்டர் வாழணும்னா நான் சொல்கிறபடி கேளு அப்படின்னு சொல்கிறான். ஹே பீட்டர், மேரேஜன் கால் பண்ணியிருக்கா? அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவனு வந்து பேசினா, பார்க்கில் உள்ள பிரிட்ஜில் மீட் பண்ணு அப்படின்னு எம்ஜே சொல்கிறான். பீட்டர் ப்ரப்போஸ் பண்ணலான்னு போனால் நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலான்னு எம்ஜே சொல்கிறான். வேணா அப்படி சொல்லாத, நான் செல்ஃபிஷாக இருந்தேன், இப்போ ரொம்ப மாறிட்டேன். இங்கே பாரு, இது உனக்காகத்தான். நான் வேற ஒருத்தரை விரும்புகிறேன் பீட்டர்னு சொல்லிட்டு எம்ஜே போயிடுறேன். எம்ஜே இப்படி சொல்லவே இல்லை, ஹாரி தான் சொல்ல வச்சிருக்கான். அவள் தனியாக இருக்கும்போது நான் அவள் கூட இல்லை, அப்புறம் வேற ஒருத்தரை பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு அவன் கூட பிரேக்கப் பண்ணிட்டான். பீட்டர் அவளை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. இப்போ ஒரு கிளப்பில் சிங்கிங் வெயிட்ரஸாக வேலை செய்கிறான். இதை உன்கிட்ட கூட சொல்லியிருக்கான், என்கிட்ட சொல்லவே இல்லை. இதுதான் உன்கிட்ட சொல்ல வந்தேன் பீட்டர். எம்ஜே சொன்ன அந்த இன்னொருத்த நான் தான். அவள் கஷ்டத்தில் நான் கூட இருந்திருக்கேன். அவளை நான் எப்பயுமே விரும்பியிருக்கேன்னு உனக்கு தெரியல பீட்டர். இதை கேட்டு பீட்டர் மனசுடைஞ்சு போய் தூரத்தில் நின்று இவனை பார்த்தா அவன் ஒரு வெள்ள சிரிப்பு சிரிச்சு காணாம போயிடுறான். பீட்டருக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, ஹாரிக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சுன்னு. ஸோ இப்போ மறுபடியும் வினம்ஷோட பொருட்டு ஹாரியை பார்க்க போகிறோம். எம்ஜே அவனி என்ன பண்ண, அவளுக்காக நான் இருந்தேன். நாங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தரை பற்றி ஒருத்தர் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கோம். அவனை கிஸ் பண்ணும்போது ஸ்ட்ராபெரி டேஸ்ட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னோடனே இவன் கோவத்தில் சண்டை போட ஆரம்பிச்சிடறான். ஹாரி சண்டைக்கு ரெடியாக தரக்கான், கத்தி வச்சு குத்துறான், உள்ள காப்ளின் சூட்டு போட்டிருக்கான், அதுலேருந்து கத்தி வருது. ரெண்டு பேரும் பாரபட்சம் பார்க்காம ஒருத்தரை ஒருத்தரையும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறானுங்க. சிலந்தி கொட்டுதா? ஹைஸ்கூலில் அவனை பாதுகாத்தேன், இப்போ உனக்கு காலி பண்ண போகிறேன். ஓ பயமாக இருக்குது. கண்ணடையெல்லாம் உடச்சிக்கிட்டு சண்டை போடுறாங்க. காப்ளினோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிற இடத்துக்கே போய் சண்டை போடுறாங்க. ஹாரி கத்தி வச்சு வீசுறான். அப்படி வீசும்போது லேப்டாப்பில் போட்டு கிளைடர் ஆப்ரேட் ஆகி அந்த கிளைடரை வச்சு ஹாரி அடிச்சிடறான். எங்கள் அப்பா கொண்டது போலயே என்னை கொல்ல போறியா? உங்ககிட்ட நான் பேசி தீத்துட்டேன். என் அப்பா என்னை விரும்பினாரு. இல்ல, அவர் உன்னை பார்த்து அசிங்கப்பட்டாரு. நீ அவருக்கு ஒரு அவமானம். என்ன அழுவு போறியா கோப்ளின் ஜூனியர் அப்படின்னு அவன் கலைச்சிட்டு போகும்போது ஹாரி ஒரு பாம் எடுத்து வீசுறான். அந்த பாமை இவன் திருப்பி வீசிடுறான். அதை ஹாரி பக்கத்திலே போய் ஒடிச்சிருச்சு. அப்போல இருந்து பீட்டர் டோட்டலா மாறிட்டான். அந்த வெனம் இவன் கேரக்டரே மாத்திருச்சு. பீட்டர் வேலை செஞ்ச கம்பெனி நியூஸ் பேப்பர்ல ஸ்பைடர்மேன் திருடனான் போட்டிருக்கு. அந்த போட்டோ எடுத்தது எடி பிராக். பட் இது எடிட் பண்ணப்பட்ட ஃபேக் போட்டோ. அவன் கண்ணில் மண்ணளி போட வேண்டிய நேரம் வந்துருச்சு. குட் மார்னிங் பீட்டர், உன் ஹீரோவை எப்படி காட்ட முடியாதுன்னு சொன்ன, காட்டிட்டேன் பார்த்தல. இதை நம்புறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது, ஏன்னா நான் கொஞ்சம் பழைய போட்டோஸ்லாம் பார்த்தேன். உன் போட்டோ ஃபேக்குன்னு தெரியுண்டா? வேணா பீட்டர், இதை சொன்னீங்கன்னா எனக்கு வேலையே போயிடும், அப்புறம் எங்கேயுமே வேலை தர மாட்டாங்க. இதை நீ முன்னாடியே யோசிச்சிருக்கணும். என்ன பண்ற பீட்டர், இதை அந்த ஆளுகிட்ட காமிச்சு சோர்ஸை செக் பண்ண சொல்லு. சார், இது ஒரு ஃபேக், எம்பையர் ஸ்டேட் போட்டோகிராஃபிக் டிபார்ட்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. உன் திங்ஸை பேக் பண்ணிட்டு இந்த இடத்த விட போயிடு, உன்னை வேலையை விட்டு தூக்குறேன். கடந்த 20 வருஷமா நம்ம மணிப்பே கிடத்து கிடையாது. கிளங்கப்பா, சாரி ஸ்பைடி, போலித்தனம் பண்ணவனை வேலையை விட்டு தூக்கியாச்சுன்னு சொல்லிட்டு ஒரு அப்பாலஜி கொடுத்துறாங்க நியூஸ் பேப்பர்ல. மிஸ்டர் பார்க்கர், நான் தான் டாக்டர் கார்னர்ஸ் பேசுறேன். ஓ கார்னர்ஸ், எப்படி இருக்கீங்க?
நீ ஒரு ஸ்பெசிமென் கொடுத்தீ, அதோட கெமிஸ்ட்ரி 70s லெவல் இருந்த எரிக்கல் போலவே இல்லை. ஏ சாப்பாடு சூப்பர், பார்க்காரு கொஞ்சம் பால் எடுத்துருவாங்க குடிக்கிறதுக்கு. இது ஹோஸ்டுடைய கேரக்டர் அதிகப்படுத்தும். ஹே குக்கி ஊட்டு அப்படியே, முக்கியமாக முரட்டுத்தானத்தை, இது ரொம்ப ஆபத்தானது, ஏதாச்சும் மிச்சம் வச்சிருக்கியா? இதா நட்ஸு கொஞ்சம் இருக்கா, எடுத்துருவா அப்படியே. பீட்டர் இல்லை இல்லை கண்டிப்பாக அது என்கிட்ட இல்லை. நடை உடை பாவனைன்னு எல்லாம் மாறிடுச்சு பீட்டருக்கு. பீட்டர் நீ எடுத்த ஃபோட்டோ சூப்பர், உன்னையும் நான் ஃபோட்டோ எடுக்கட்டுமா? பார்க்கார் மிஸ் பிராண்ட், இதுக்காகவும் உனக்கு விளக்க வச்சிருக்கேன். பிளாக் சூட் ஸ்பைடர்மேன் ஃபோட்டோலாம் சூப்பராக இருக்கு. சரி எப்பயும் போல காசு வாங்கிக்கோ. இல்லை இந்த ஃபோட்டோ வேணா எனக்கு வேலை தாங்க, டபுள் மடங்கு காசோட. ரோட்டில் போகும்போது டான்ஸ் ஆடிட்டே போகிறான் ஜேம்சன் முன்னே, தனவட்டாக உட்காந்துட்டு இருக்கான். எல்லாரையும் ஒன்று ஒரு மாதிரி பார்க்குறாங்க. கடைக்குள்ளே போகிறான், கெட்டப்ப மாத்திரம் வந்து டான்ஸ் ஆடுறான். இப்போ தான் ஃப்ளிண்டை காட்டுறாங்க, ஃப்ளிண்ட் இன்னும் சாவலை, மறுபடியும் பழையபடி வந்துடுறான். பீட்ரு இப்போ குவென்னை டேட்டிங் பண்ணுறான். இதை பார்த்த குவென்னு எக்ஸ் எடிக்கு செம்ம கடுப்பாக இருக்கு. பீட்ரு வேணே குவென்னை எம்ஜே வேலை செய்கிற கிளப்பை கூட்டிகிட்டு போகிறான். ஏ அது உன் பழைய கேர்ள் ஃப்ரெண்டு தானே, வேறு இடத்துக்கு போகலாம்னு இடத்துக்கு வேணாம் இங்கே உட்காரலான்னு சொல்கிறான். அப்புறம் எம்ஜே பாட்டு பாடலான்னு போகும்போது இது உனக்காக அப்படின்னு சொல்லிட்டு இவன் பியானோ வாசித்து அங்கேயும் இங்கேயும் தாவி தாவி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடறான். சேரை வச்சுலாம் வித்த காட்டி இவன் கோட்டை கழட்டி எம்ஜே மேலே வீசுறான். அப்புறம் குவென்னை கூப்பிட்டுலாம் டான்ஸ் ஆடுறான். குவென்னுக்கே தெரிஞ்சு போச்சு விஷயம், இவ்வளோக்காகத்தான் இதை பண்ணேன், ஐம் சாரி எம்ஜேன்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். அப்புறம் எம்ஜே கிட்ட பேசலான்னு போகும்போது பாடி கார்ட்ஸ் தடுக்கிறாங்க, இவன் பாடி கார்ட்ஸ் எல்லாத்தையும் அடிச்சு போடுறான். இப்படி சண்டை போடும்போது எம்ஜேவே தள்ளி விட்டுறான் தெரியாமல். யார் நீ? எனக்கே தெரியலன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துடுறான். இப்போ தான் பீட்டருக்கு அவன் பண்ணுற தப்பெல்லாம் புரியுது. இதுதான் இவனை இப்படி மாற்றுதுன்னு தெரிஞ்சு ஒரு சர்ச்சுக்குள்ளே போய் அந்த வெனம் ஷூட்டை கழட்டு பார்க்குறான். எடி அங்கே தான் கீழே இருக்கான், அவன் என்கிட்டருந்து எல்லாத்தையும் பறிச்சிட்டான். அந்த பீட்டரை பார்க்குற சாவடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் ப்ரே பண்ணிருக்கான். பீட்டர் இங்கே கஷ்டப்பட்டு வெனம் ஷூட்டை கழட்டு பார்க்குறான், கழட்டவே முடியல, பெல்லு சத்தம் கேட்டால் அலருது. என்ன சத்தனை எடி வந்து பார்த்தா தெரியுது பீட்டர் பார்க்குறாங்க இருக்கான்னு. வெனம் ஷூட்டை போட்டு பிச்சு எடுக்கிறான், பெல்லு சத்தத்தை வெனமால தாங்க முடியல. ஸோ வெனம் அப்படியே கீழே ஊற்றி எடியை பிடிச்சிக்கிச்சு, எடியை ஃபுல்லாக ஆக்கிரமிச்சிருச்சு. இது மூலயமா எடி இப்போ வெனம் ஆகிட்டான், பீட்டர் இப்போ தான் பழையபடி வந்திருக்கான். பீட்டர் பார்க்கறதுக்கு பேண்ட்டுமே வராங்க. ஃபோனில் பேசும்போது அவனுக்கு ஏதோ பிரச்சனைன்னு தோணுச்சு, அதனால தான் வந்தேன்னு சொல்கிறாங்க. மேரி ஜென் எப்படி இருக்கா? தெரியாது. ப்ரப்போஸ் பண்ணியா? தன் மனைவியை பற்றி முழுசாக தெரிஞ்சு அதுக்கு அர்ப்பணிக்கிறவன் தான் உண்மையான கனவன் சொன்னீங்க, அதுக்கு நான் என்ன தயாராகலுமே. பீட்டர் உன்னை நீயே மன்னிச்சுக்கோ, நான் உன்னை நம்புறேன், நீ நல்லவன், கண்டிப்பாக காலப்போக்கில் இதை நீ சரி செஞ்சிருவேன்னு சொல்லிட்டு ஆண்டுமே மோதிரத்தை வச்சுட்டு போயிடுறாங்க. ஒரு பக்கம் ஃப்ளிண்ட் ஸ்பைடர்மேனை நினச்சிட்டு வெனமை போட்டு அடிச்சிட்டு இருக்கா, அப்புறம் தான் தெரியுது இது வேற ஏதோ ஒன்றுன்னு. நானும் ஸ்பைடர்மேனை கொள்ளத்தான் ஆசைப்பட்றேன், ஆனால் தான் உன்னை தெரிஞ்சேன். உன் பொண்ணுக்கு உதவி பண்ண ஸ்பைடர்மேன் விடமாடிறான் தானே, அவனை பற்றி எல்லாமே எனக்கு தெரியும். உனக்கும் அவனை கொள்ளணும், எனக்கும் அவனை கொள்ளணும். நம்ம ஒன்று சேர்ந்துடலாமா? பீட்ரு எம்ஜே கிட்ட பேசலான்னு போகிறான், யோசிச்சுட்டு பேசாமல் போயிடுறான். அதுக்கப்புறம் எம்ஜே வேலைக்கு போகலான்னு போகும்போது எட்டி இவளை கடத்திடுறான். ஒட்டுமொத்த நியூயார்க்கு இப்போ ஸ்தம்பிச்சு போயிருக்கு. ஒரு இளம் பெண்ணை யாரோ கடத்தி வச்சிருக்காங்க 80 மாடி உயரத்தில். டாக்ஸியோட ஒன்றா கடத்தி வலை மாதிரி பின்னிருக்காங்க. போலீஸ் அவங்கள காப்பாற்ற போனால் சாண்ட்மேன் வந்து தடுத்துடுறான். ஆரம்பத்தில் கடத்தினது பிளாக் சூட்டு போட்ட ஸ்பைடர்மேன் நினச்சோ, ஆனால் அது வேற ஏதோ ஒன்று. கடத்தப்பட்ட பொண்ணு மேடை நடகி மேரி ஜேன் வாட்ஸன். ஸ்பைடர்மேன் முடிஞ்சால் எங்களை தடுத்துப்பாருன்னு எழுதி வச்சிருக்கான் எட்டி. பீட்ரு இப்போ தான் அவன் பழைய ஸ்பைடர் சூட் எடுக்கிறான். பழையபடி மாற வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஹாரி எனக்கு உதவி தேவை, ரெண்டு பேர்த்த சமாளிக்க முடியாது. இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு பாம் வெடிச்சதில் ஹாரியோட ஒரு பக்கம் மூஞ்சே நாசமாயிருச்சு. என் உதவிக்கு நீ தகுதியே இல்லாதவ, அவளுக்கு நம்ம தேவைப்படுறோம். முடியாதுன்னு சொல்லிடுறான். ஸோ பீட்டர் மட்டும் தனியாக போயிடுறான். சார் சில விஷயங்களை அவங்க கிட்ட சொல்லி ஆகணும். அன்றைக்கி நைட்டு உங்கள் அப்பா சாகும்போது அவருடைய காயத்தை நான் தான் சுத்தம் பண்ணேன். அவர் உடம்புல குத்தின கத்தி அவருடைய கிளைடர்லேருந்து குத்தின கத்தி தான். உங்கள் அப்பாவுடைய கௌரவத்தை பாதுகாக்க பார்க்குறீங்க, ஆனால் கண்டிப்பாக அவர் அவர் கையால் தான் சத்தார். உங்களுக்கு உங்கள் அப்பாவை எவ்வளோ பிடிக்குமோ அதே போலவே எனக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும் ஹாரி. எம்ஜே அங்கே நல்லா மாட்டிட்டா ஸ்பைடர்மேனை வந்துடுறான் காப்பத்தரத்துக்கு. மக்களை உற்சாகமாயிடறாங்க ஸ்பைடர்மேனை பார்த்தோன்னே. பீட்டர் நம்ம ரெண்டு பற்றியுமே அவன் கொல்ல போகிறான். அப்போ எடி அங்கே வேணமாக வந்து சண்டை போட ஆரம்பிச்சிடறான். பீட்டர் எனக்கு என்ன செஞ்சேன் அவருக்குதா, என்னை அவமானப்படுத்தி என் கேர்ள் ஃப்ரெண்டை எங்கிருந்து பறிச்சேன், இப்போ உன்னோட பறிக்க போகிறேன். அப்போ எம்ஜே ஒரு கான்கிரீட் கல்லை தூக்கி இவன் மேலேயே போடுறான். பீட்டரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். இப்போ செம்ம டஃபான ஃபைட்டாக போயிருக்குது. பீட்டர் அடி வாங்கி விளாட்றான். எம்ஜே வேற வசமாசிக்கிட்டா அவளை காப்பாற்றலான்னு போகும்போது சாண்ட்மேன் வேற வந்துடுறான். அது இந்த டைம் ரொம்ப பெருசாக வந்துடுறான். ரெண்டு பற்றி ஸ்பைடர்மேனால் சுத்தமாக சமாளிக்க முடியல. வெனம் ஸ்பைடர்மேன் கழுத்து வேற நெரிச்சு பிடிச்சிடறான். அப்போ சாண்ட்மேன் இவனை போட்டு அடிட்டு நடிக்கிறான். ஒரு பூச்சியை நசுக்கிற மாதிரி நெசுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த மக்களுக்கு ரொம்ப சோகமாக இருக்குது. இது அவரால் கண்டிப்பாக தாக்குப்பிடிக்க முடியாது. நியூயார்க் மக்களுக்கு இதுதான் சோகமான நாளா? ஸ்பைடர்மேனுக்கு தான் முடிவா? பீட்ரு இப்பி எம்ஜே தான் காப்பாற்ற பார்க்குறானா? முடியல. இதை பார்த்து சின்ன பசங்களாம் அழுகுறாங்க. அப்போ யாரும் எதிர்பார்க்காத விதமாக சாண்ட்மேன் மேலே ஒரு பாம் வந்து விழுந்து வெடிக்குது. என்னன்னு பார்த்தா ஹாரி அங்கே வந்துட்டான் பீட்டரை காப்பாற்றுறதுக்கு. வெனம கிளைடரை வச்சு அடிச்சுட்டு பீட்டருக்கு கை கொடுக்குறான். கரெக்டான டைமில் வந்திருக்கேன் போல, கொஞ்சம் விட்டுருந்தா நீ காலி பண்ணியிருப்பானுங்க. ஓ எனக்கு உதவி தேவைப்படுதுங்க, நான் இங்கே கொஞ்சம் பிஸி, உன் கையை கூட அப்படின்னு சொல்லிட்டு பழந்த ஆரம்பிச்சிடறானுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. ஹாரி சாண்ட்மேனை போட்டு நொறுக்கி தள்ளுறான். பார்க்கார பார்க்காரா, எங்கே போனா இவன்? ஏ உனக்கு வேலை வேணுமா? நான் ஒரு குழந்தை, எனக்கு வேலை கொடுத்து போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டு போகுது. சரி உன் கேமரா எவ்வளோ? 100 bucks. அவ்வளோவா? ஏதோ உனக்கு கூட என்ன ஒன்று வர மாட்டேங்குது. உள்ள ஒன்றத்தை காணும், ஃபிலிமுக்கு தனி காசு. எம்ஜே இங்கே விழுந்துட்டு இருக்கா. ஹாரி பீட்டர் ரெண்டு பேரும் சேர்ந்து போய் காப்பாத்துறாங்க. எம்ஜே இதுக்கு மேலே டிஸ்பீடாக போவதா? கெட்டியமாக பிடிச்சிக்கோ, இப்போ போய் அவளை காப்பாத்துறன்பா. ஸோ பீட்டர் அப்படியே எகிரி போய் எம்ஜேவை காப்பாத்திடுறான். ஏ உனக்கு ஒன்றும் ஆகலையே? இல்லை ரொமான்ஸ் பண்ண டைம் இல்லை பீட்டர், இவனை சமாளிச்சு அவனை சீக்கிரமா. ஸோ இவனை கிளம்பிட்டா சண்டை போகிறதுக்கு. ஹாரி பார்க்குற வரைக்கும் பார்த்துட்டு கடைசியாக ராக்கெட் எல்லாம் அமுச்சுட ஆரம்பிச்சிடறான். அந்த ராக்கெட் எல்லாம் பட்டு சாண்ட்மேன் அப்படியே காலியாகி விழுந்துடுறான். இனி வெனம் மட்டும் தான் இருக்கா? வெனம் பீட்டரை பிடிச்சி கட்டி போட்டு அவனை கொல்ல பார்க்குறான். சாகடிக்க முடியாதது,
கொல்லை பார்க்காதேன்னு சொல்லிட்டு கம்பி வச்சு அடிக்கிறான். எடி அந்த சூடு தான் இப்படி மாத்துது, அதோட சக்திகளா எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனா உன்னை நீ எழுந்துருவ. கெட்டோனா இருக்கதாண்டா எனக்கு பிடிச்சிருக்குதுன்னு கொள்ளை வரும்போது ஹாரி வந்து காப்பாத்துறான். வேகமா கிளைடரை வச்சு குத்த வரும்போது இவன் நகர்ந்து ஹாரியை தள்ளி விடுறான். அப்ப ஹாரி பைப்பு மேல மோதி அந்த பைப்ல விழும்போது வெனம்க்கு அந்த சத்தம் பிடிக்கல. வெள்ளு சத்தத்துக்கும் இதே மாதிரிதான் ரியாக்ட் பண்ணிச்சு. சோ பீட்டருக்கு தெரிஞ்சு போச்சு இதோட வீக்னஸ். வெனம் அப்ப ஹாரி கிளைடரை வச்சு பீட்டரை குத்தி கொள்ள வரும்போது ஹாரியை வந்து தடுத்துறான், அவனே குத்து வாங்கிடுறான். இதை நீ எதிர்பார்க்கல நண்பா. வீட்டுக்கு இப்ப சம கோவம் வந்துருச்சு. அங்கிருந்த கம்பி எடுத்து வெனம் அடிச்சு வெனம சுத்தி பைப்பை சொருவ ஆரம்பிச்சிடறான். பைப்பு சத்தத்தை வெனமால தாங்க முடியல சுத்தமா. இத்தா சான்ஸ் சொல்லிட்டு எடியை தனியா பிரிச்சிடறான். வெனம் இப்பதான் அதோட முழு ரூபத்துக்கு வருது. பீட்டர் அங்கிருந்த காப்ளின் பாம் எடுத்து அது மேலேயே வீசுறான். வேணா அப்படி செய்யாதன்னு சொல்லிட்டு எடி எகிரி அது கூடயே போய் வெனம் எடி ரெண்டு பேருமே பொசுங்கி சுத்தறாங்க. ஹரி நான் உதவிக்கு யாராச்சும் கூப்பிடுறேன். வேணா மெரிஜேன என் கூடையே இரு, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, ஆனா வேற வழி இல்லாம தான் செஞ்சேன். கண்டிப்பா எல்லாத்துக்கும் வேற வழி இருக்கும். என் அங்கிளை சாவடிக்கும் போது உனக்கு வேற சாய்ஸ் இருந்திருக்கும். எப்போன்னு செத்துட்டு இருந்தா எனக்கு காசு தேவைப்படுச்சு, எனக்கு ரொம்ப பயமாகவும் இருந்துச்சு. உன் அங்கிள் கிட்ட அவர் கார் வேணும்னு கேட்டேன். அவர் என்கிட்ட நீ என் கண்ணை கீழே போட்டு வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னாரு. அப்பதான் புரிஞ்சிச்சு அவர் எதுவும் எனக்கு உதவி பண்ண வராருன்னு. அப்ப என் பார்ட்னர் பணத்தோட நீ நோக்கி ஓடி வந்து அடிச்சான். என் கையில கண்ணு வரந்துச்சு, கை தவறி அப்படி ஆயிடுச்சு. இந்த சம்பவத்தை யோசிச்சு நான் பல நைட்டு கஷ்டப்பட்டிருக்கேன். என்னை மன்னிக்க சொல்லல, என்னை புரிஞ்சுக்கோன்னு சொல்றேன். இப்ப எனக்கு நிறுக்கிறது என் பொண்ணு மட்டும்தான். நான் உன்னை மன்னிச்சுட்டேன்னு பீட்டரே சொல்லிடுறான். சோ இவனும் அங்கிருந்து போயிடுறான். ஹே நண்பா எப்படி இருக்க, பெட்டர், கண்டிப்பா எல்லாம் சரியாயிடும். இல்லை நான் உங்ககிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது ஹாரி, நான் உன்னை ரொம்ப காயப்படுத்திக்கேன். பரவாயில்ல விடுதலை, நீ தான் என் ஃப்ரெண்ட் ஆச்சு, பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஸோ ஹாரி அவன் ஃப்ரெண்ட்ஸை பார்த்தபடியே நிம்மதியாக இறந்து போயிட்டான். ஆக்சுவலாக இந்த படம் அளவுக்கு நான் எந்த படத்துக்கும் ஃபீல் ஆனது கிடையாது. அவ்வளோ எமோஷனலாக இருக்கும் ஹாரி சத்தது. நம்ம வழியில் எது வந்தாலும் நமக்குள்ள போர்கள் போனாலும் நமக்குன்னு சாய்ஸ் இருக்குது. அதை சொல்லி கொடுத்துட்டு போனவன் தான் ஹாரி. நாம் யாருங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம எடுக்கிற முடிவுகள் தான் நம்மளை உருவாக்கும். அதுதான் எல்லாத்தையும் சரி செய்யும். கடைசியாக பீட்டர் எம்ஜே வேலை செய்கிற அந்த பார் கிளப்புக்கு போய் அவளை சந்திக்கிறான். அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்றாங்க. இதோட இந்த படம் முடியுது. ரொம்ப சோகமாக போயிட்டோம். ஒரு ஃபன் ஃபேக்ட் சொல்கிறேன் கேளுங்க. எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல, மூணு படத்துலையுமே நம்ம ப்ரூஸ் கேம்பல் கேமியோ பண்ணிட்டு போயிருக்காரு. அதுக்கு காரணம் ஈவில் டெட் ஃப்ரான்ச்சைஸ் எடுத்ததே சாம் ரேமி தான். ஸோ அதனால தான் ப்ரூஸ் கேம்பலையும் கேமியோ பண்ண வச்சிருக்காரு.